ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபன் யூடியூப் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வரும் அப்படின்னா, ஸோ நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த தப்பை அதிகமாக பண்ணுவீங்க. ஸோ புது யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க சேனல் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த 1000 சப்ஸ்கிரைபர் எப்படியாவது நம்ம ரீச் பண்ணிடணும், ஆட்ஸ் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு கோலோடு இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்க தான் இந்தமாதிரி தப்பு பண்ணுவீங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தமாரி ஒரு சில மெசேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆஃபர்னு சொல்லி போட்டுட்டு, 1K சப்ஸ்கிரைபர் வேணுமா 100 ரூபா கொடுங்க, 2K சப்ஸ்கிரைபர் வேணுமா 180 ரூபா கொடுங்க, 5K சப்ஸ்கிரைபர் வேணுமா 300 ரூபா கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா பேர் சென்ட் பண்ணுவாங்க. 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது ஃபேக்கும் இருக்குது, உண்மையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உண்மையில் ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபேக்னா எப்படின்னு தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தமாரி நான்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி விட்டுட்டு, ஸோ இவங்களுக்கு நம்ம ப்ரைவேட் மெசேஜ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஜஸ்ட் அவங்களுக்கு நம்பருக்கு வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணுங்கள். ஸோ அமௌண்ட் நீங்கள் சென்ட் பண்ண பிறகு உங்கள் சேனல் லிங்க்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேனல் லிங்க்கையும் நீங்கள் சென்ட் பண்ணிடுவீங்க. அந்த ஆசையில் சரி 100 ரூபா 200 ரூபா தானே கொடுப்போம், எப்படியாவது வந்துடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுங்க, 100 200 ரூபா கொடுத்து விட்றீங்க. அவங்களும் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கி கொஞ்ச நேரத்தில் ஆயிரும், ஒரு 24 ஹவர் ஆகும், அதை அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்பர் அடுத்த குரூப்புக்கு இந்தமாரி ஒவ்வொரு ஆளாக பிரித்து. ஸோ அவங்க வந்து இந்தமாதிரி ஏர்னிங்ஸ் பார்க்குறாங்க. இது ஒரு வகையான ஒரு குரூப்பு. ஸோ இந்தமாரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எடுத்துறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு இந்தமாரி அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறவங்க, இது வந்து ஒரு தனி கேங்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வர், அதாவது அவங்க சர்வர் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்தமாரி 1K சப்ஸ்கிரைபரில் அவங்களோட வெப்சைட்டில் போட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்தமாரிலாம் இருக்குது. ஸோ இந்தமாரினால நம்ம சேனலுக்கு பாதிப்பு வருமானு கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வரும். ஏன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து சப்வார் சப் பண்ணி கூட எடுக்கலாம். சப்வார் சப் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்தமாரி சர்வர் மூலமாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எடுத்துறேன், ஆனால் வியூஸ் எடுத்துறேன், வாட்ச் டைம் எடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் அதை கேட்கவே கேட்காதீங்க, அதை பண்ணவும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வாட்ச் டைம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய உண்மையான ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர், அதாவது ஜென்யூனாக வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக வந்திருப்பாங்க. ஸோ இந்தமாரி வந்திருக்கிறவங்க இந்த ஃபேஸ்புக் மூலமாக வந்துருப்பாங்க. ஸோ இந்தமாரி ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது விருப்பப்பட்டு வந்திருப்பாங்களே, ஸோ அவங்க மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கணக்கு எடுத்துக்கும். சர்வர் மூலமாக அந்த அட்ட டைத்தில் ஒரு 10-20 சப்ஸ்கிரைபர் 100 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால் அவங்க சேனலை வந்து அந்த சப்ஸ்கிரைபர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் இருக்கும், ஆனால் அந்த எலிஜிபிள் வந்து நமக்கு உடனே கிடைக்காது. ஸோ இந்தமாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. இந்தமாரி பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நான் சொன்ன ட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த சப்வார் சப் எப்படி பண்ண சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ படி, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ மீதி உள்ள ஜஸ்ட்டு 500 சப்ஸ்கிரைபர் வந்து சப்வார் சப் பண்ணி எடுத்துகிட்டு மீதி 500 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஜென்யூனாக நிறையா ஃபேஸ்புக் குரூப்பு இந்தமாதிரி வாட்ஸ்அப் நிறையா ஷேர் பண்ணுங்கள், உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் போட நெக்ஸ்ட் வீடியோஸ் போட உங்களுக்கு வியூஸ் அதிகமாக வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் வந்து சீக்கிரமாக வந்து ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்கள் எப்போ போட்டாலும் உங்கள் வீடியோ விரும்பி பார்ப்பாங்க. ஸோ இந்தமாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வீடியோ அவேர்னஸாக கொடுக்கலாம்னு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்தமாதிரி தப்பு பண்ணுறீங்க, நானே ஆரம்பத்தில் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இதை பற்றி ஒரு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், ஏன்னா நிறைய பேர் இப்போ கூட பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேட்டராக இருக்கும் சொல்லிருக்கிறது தான் நான் பண்ணேன். ஸோ இதை கொஞ்சம் தெளிவாகிக்கோங்க சரியா. ஸோ வேறு எதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கூட என்னமாரி வீடியோ வேணும்னு சொல்லி கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ அந்தமாதிரி வீடியோ போடுறேன். சரி ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.